கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பூஃபலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாஶ காரணம் நமாமி விக்னேஶ்வர பாத பங்கஜம். எல்லாரும் எல்லாவும் பெற வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். அகத்திய பெருமானை குறித்து தேவாரம் அகத்தியனை உகப்பானை என்று போற்றுகின்றது. தமிழ் வளர்த்த சான்றோர்களில் முதன்மை பெற்றவர் அகத்தியர். முதல் தமிழ்ச்சங்கத்தில் சிவபிரானோடு முதன்மை புலவனாய் விற்றிருந்து தமிழ் வளர்த்தவர். இராவணனை இசையில் வென்றவர். காவிரியையும் தாமிரபரணியையும் தமிழகத்துக்கு தந்தவர். அகத்தியர் சிவனருள் பெற்ற தவயோகி. சிவபிரானின் திருமண திருக்கோலக் காட்சியை 21 இடங்களில் கண்டு களித்தவர். எல்லாம் வல்ல சித்தர் சிவன் அணைய திருமணி என்று புகழப்படுபவர். அகத்திய முனிவரின் தோற்றத்தை பற்றி புராணங்கள் பலவிதமாக கூறுகின்றன. ஒரு சமயம் பிரமன் செய்த வேள்வியில் சிவபிரானின் ஓர் அம்சம் ஒளிவடிவாக இறங்கியது. அது முனிவனாக உருப்பெற்றது. அக்ஷமாலை, கமண்டலம், யோகதண்டம், ஞான முத்திரை ஆகியவற்றை தாங்கியவரான் வருகை புரிந்த அவரை கும்பமுனி என்றும் குடமுனி என்றும் அழைத்தனர். பிறக்கும்போது ஞான ஒளியை கொண்டிருந்ததால் அகத்தியன் என்ற பெயர் அமைந்தது. குள்ளமான உருவத்தில் இருந்ததால் குருமணி என்று அழைக்கப்பட்டார்.
சிவபிரானின் பேரருட் கருணையினால் நட்சத்திரமாக ஒளிரும் பேறு பெற்றார். அகத்தியர் தனது வம்சத்தில் தோன்றியவர்களின் துன்பம் நீக்கவும் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றவும் திருமணம் செய்து கொண்டார். விதர்ப்ப நாட்டு இளவரசி லோபமுத்திரையை மணந்து கொண்டார். அரிய செயல்களை செய்தார். அட்டமா சித்திகளை பெற்றார். தமிழை வளப்படுத்த இலக்கணம் அருளினார். ஜோதிட வைத்திய ஞான நூல்களை இயற்றினார். பொதிகை மலையில் அருவ நிலையில் வாழ்ந்து வருகின்றார் என்பர் பெரியோர். அகத்தியர் வழிபட்ட அல்லது அவரால் அமைக்கப்பட்ட கோயில்கள் அகத்தீச்சுரங்கள் எனப்பட்டன. இமயம் முதல் குமரி வரை போற்றி வணங்கப்படும் பெருந்தவ முனிவர் அகத்தியர். இமயமலையில் பல இடங்களில் அகத்தியர் வழிபட்ட தலங்கள் அமைந்துள்ளன. அகத்தியர் காவிரி ஆற்றையும் தாமிரபரணி ஆற்றையும் பெருகி வரும்படி செய்தார். அதன் இரண்டு கரைகளிலும் அகத்தியர் அமைத்த சிவாலயங்கள் பல உள்ளன. அகத்தியர் காவிரியை பெருகி வரச் செய்ததற்கு பல கதைகள் வழங்கப்படுகின்றன. மணிமேகலை காப்பியம் கரகம் கவிழ்ந்த காவிரி பாவை பொங்கு நீர் பரப்ப பொருந்தி தோன்ற என்று குறிக்கிறது. தாமிரபரணி ஆற்றை கங்கையின் ஒரு கூறு என்றும் கங்கையின் தங்கை என்றும் புராணங்கள் கூறுகின்றன. இவள் அகத்தியரின் கமண்டலத்தில் வசித்து வந்தாள். பாண்டிய மன்னனின் வேண்டுகோளின்படி அகத்தியரால் வெளியே வந்து பெருகி பாண்டி நாட்டை வளப்படுத்தினார். சொர்ண கங்கை எனப்படும் பொன் முகலியாரும் குசத்தலையாரும் அகத்தியரோடு தொடர்புடையவர். அகத்தியர் தீர்த்தங்கள் பலவற்றை உருவாக்கினார். அவை அகத்திய தீர்த்தங்கள் என்றழைக்கப்பட்டன. பொதிகை மலையில் அகத்தியர் அருவியும் அகத்தியர் கோயிலும் உள்ளன. அகத்தியர் ஆங்காங்கே லிங்கங்களை அமைத்து பூஜை செய்துள்ளார். தமிழின் முதற்சங்கம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தது. இதில் சிவபிரானும் முருகனும் முதன்மை புலவர்களாக வீற்றிருந்தனர். அகத்தியர் தலைவராக வீற்றிருந்தார். இடைச்சங்கத்திலும் கடைச்சங்கத்திலும் கூட அகத்தியரே தலைவராக இருந்து தமிழ் ஆய்ந்தார். அகத்தியம் என்ற இலக்கண நூல் அவரால் அமைக்கப்பட்டது. ஜோதிட நூல்களில் நாடி நூல்கள் பலவகை சித்தர்களால் அமைக்கப்பட்டுள்ளன. அனைத்து நாடி நூல்களிலும் மேன்மையும் உண்மையும் பதிக்கப்பட்ட நாடி அகத்தியர் நாடி நூல் என்று பெரியோர்கள் போற்றுவர்.
அகத்தியர் நாடி நூல்கள். தியாகராயநகர் அருள்மிகு அகத்தியர் திருக்கோயிலில் பெட்டகங்களில் வைக்கப்பட்டுள்ளன. அந்த நூல்களில் உள்ளவை அனைத்தும் மனிதகுல இரகசியங்கள். அந்த நூல்களில் உள்ள அருட்சக்தி, தெய்வ சக்தி, சித்தி சக்தி அனைத்துமே தியாகராயநகர் அகத்தியர் திருக்கோயிலில் ஓர் உணர்வு பூர்வமான அமைப்பை காண முடிகிறது. தியாகராயநகர் அருள்மிகு அகத்திய திருக்கோயிலில் அற்புதமான திருச்சன்னதிகள். டைட்டில் அருள்மிகு மணிபேஸ்வரர். அருள்மிகு சுந்தர மணிபேஸ்வரர் அம்பாளுடன் திருமண திருக்காட்சி வைபவத்தை அமைத்தருளுகின்றார். லிங்க வடிவாக அருள்மிகு வணிபேஸ்வரர் அமைந்தருளியிருக்கின்றார். அருள்மிகு வணிபேஸ்வரர் திருச்சன்னதிக்கு பக்கத்தில் இணைந்ததாக அருள்மிகு சுந்தர வடிவாம்பிகை. அம்பிகையே சுந்தரமானவர். அம்பிகையே ஈரேழு புவனங்களிலும் பேரழகு மிக்கவர். அம்பிகையின் வடிவம் எவராலும் வர்ணிக்க இயலார். அருள்மிகு சுந்தர வடிவாம்பிகையின் தரிசனம்.
ஆடும் பரிவேல் அணி சேவலன், பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில், சாடும் தனியானை சகோதரன். அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய திருமுருகப் பெருமானின் வலது புறமாக இச்சா சக்தியான வள்ளி, திருமுருகப் பெருமானின் இடது புறமாக கிரியாசக்தியான தேவசேன், இரு மங்கையர் மத்தியிலே ஞான சக்தியான சுப்பிரமணிய அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் தனிச்சன்னதியிலே திருவருள் பொழிந்தருளுகின்ற வருபவனே சிவகுருநாதா சுப்பிரமணிய நினைத்ததை தருபவனே, சிவகுருநாதா சுப்பிரமணிய நினைத்ததை தருபவனே, சரணம் சரணம் சிவசக்தி பாலனே சரணம், சரணம் சரணம் சிவசக்தி பாலனே சரணம். சுந்தர சீரலை வாய் சிரிக்கும் மன்னவா, மேலெடுத்து ஆடி வருபவா, வேதனை நீக்கி தருபவா, சண்முக ரூப சுந்தர சீரலை வாய் சிரிக்கும் மன்னவா, மேலெடுத்து ஆடி வருபவா, வேதனை நீக்கி தருபவா. பன்னீர் புஷ்பத்தாலே பரமனை பூஜை செய்யும், பன்னீர் புஷ்பத்தாலே பரமனை பூஜை செய்யும் பண்டித வடிவேலனே, சுவாமி கந்தனை கதிர்வேலனே, பண்டித வடிவேலனே, சுவாமி கந்தனை கதிர்வேலனே. செந்தில் நாயகனே முருகா சிந்தையில் வருபவனே, செந்தில் நாயகனே முருகா சிந்தையில் வருபவனே, சிவகுருநாதா சுப்பிரமணிய நினைத்ததை தருபவனே, சிவகுருநாதா சுப்பிரமணிய நினைத்ததை தருபவனே, சரணம் சரணம் சிவசக்தி பாலனே சரணம், சரணம் சரணம் சிவசக்தி பாலனே சரணம். போய்விடும் சேவல் கொடி கொண்டு வருபவா, ஜகத்தினை ஆள வந்தவா, உன்முகம் பார்க்கும் போதிலே உலகமே மறந்து போய்விடும் சேவல் கொடி கொண்டு வருபவா, ஜகத்தினை ஆள வந்தவா. சஷ்டியில் பூஜித்தாலே சங்கடம் தீர்த்து வைக்கும்,
சக்தியில் பூஜித்தாலே சங்கடம் தீர்த்து வைக்கும் சத்குரு ஷண்முகனே, சுவாமி சிவனரு குமரேசனே, சத்குரு ஷண்முகனே, சுவாமி சிவனரு குமரேசனே. செந்தில் நாயகனே முருகா சிந்தையில் வருபவனே, செந்தில் நாயகனே முருகா சிந்தையில் வருபவனே, சிவகுருநாதா சுப்பிரமணிய நினைத்ததை தருபவனே, சிவகுருநாதா சுப்பிரமணிய நினைத்ததை தருபவனே. சரணம் சரணம் சிவசக்தி பாலனே, சரணம் 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 சிவசக்தி பாலனே, சரணம். மறையுடையாய் தோல் குடையாய் பார் சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்ஞகனே மறையுடையாய் தோலுடையாய் வார்த்தடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்ஞகனே என்றுனை பேசி நல்லால் உறையுடையார் குற்றம் போராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. இடர்களையாய் நெடுங்கள்
குருநோய் தொடரினும் உனகழல் கொழுதெழுவே, இடரினும் தளரினும் எனதுருநோய் தொடரினும் உனகழல் கொழுதெழுவே. கடல் தன்னில் அமுதோடு கலந்த நஞ்சை, கடல் தன்னில் அமுதோடு கலந்த நஞ்சை, மிடரில் அடக்கிய வேதியனே. கடல் தன்னில் அமுதோடு கலந்த நஞ்சை, மிடரில் அடக்கிய வேதியனே. இதுவோ எமை ஆளு மாறிவதொன்று எமக்கில்லையேல், அதுவோ உனதின் அருள் ஆவடு குறை அரணே. இதுவோ எமை ஆளு மாறு இவதொன்று எமக்கில்லையே, வழிபடல் மறவே நம்மான். பூண்டல் விரி நருங்கொன்றை போதழிந்த, பூண்டல் விரி நருங்கொன்றை போதழிந்த, கனல் ஏறி அனல் புல்கு கையவனே. நருங்கொன்றை போதழிந்த, கனல் ஏறி அனல் புல்கே கையவனே. இதுவோ எமை ஆளு மாறுபதொன்று எமக்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடு குறை அரணே. சர்வமங்கள மாங்கல்ய சிவே சர்வார்த்தசாதே, சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்து. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்னிகுமாரி தீமஹே தன்னோ துர்க்கி பிரச்சோதயாத். மங்கையர்க்கான மங்களம் தருகின்ற அருள்மிகு துர்க்கை அம்மன், ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அருள்மிகு துர்க்கை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பக்தர்கள் அருளும் பெருளும் பெற்று உய்யார்.
காலத்தின் கோலத்தால் ஏற்படுகின்ற வினை, விதியின் சூழல், ஏற்படுகின்ற இன்னல்கள், வாழ்க்கையில் வறட்சி, அனைத்தையும் களைத்தெறியும் பகவான் அருள்மிகு கால பைரவர். காலத்தை நிர்ணயித்தவர், கால சூடனாக எழுந்தருளி இருப்பவர் அருள்மிகு கால பைரவர். சஹஸ்ரசீரிடம் தேவம் விஸ்வாக்ஷம் விஸ்வசம்புவம் விஸ்வநாராயணம் தேவமக்ஷரம் பரமம் பிரபும் விஸ்வதஃ பரமநித்யம் விஸ்வநாராயணகும் ஹரிம் விஸ்வமேவேதம் புருஷஸ்தத் விஸ்வமுபஜீவதி பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகும் சாஸ்வதகம் சிவமச்சுதம் நாராயணம் மஹாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம் நாராயண பரம் ப்ரஹ்ம தத்வம் நாராயணஃ பரஹ நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயணஃ பரஹ யச்ச கிஞ்சித் ஜகத்யஸ்மின் த்ருஷ்யதே ஸ்ரூயதே பிவ அந்தர்பஹிஷ்ச தத் ஸர்வம் வ்யாப்ய நாராயண ஸ்திதஃ அனந்தமவ்யயம் கவிகும் சமுத்ரேந்தம் விஸ்வசம்புவம் பத்மகோஷ பிரதிகாசகம் ஹ்ருதயம் சாப்யதோ முகம் அதோ நிஷ்யாமிதஸ்யாந்து நாப்யாமுபரி திஷ்டதி ஹ்ருதயம் தத்விஜானீயாத் விஸ்வஸ்யாயதனம் மஹத் சந்ததகும் சிலாபிஸ்துலம் பத்யாகோஷசந்நிபம் தஸ்யாந்தே சுஷிரகும் சூக்ஷ்மம் தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்ய மத்யே மஹானக்னிர் விஸ்வாக்ஷிர் விஸ்வதோ முகஹ சோக்ரபுக் விபஜந் திஷ்டன் நாஹாரமஜரக் கவிஹ சந்தாபயதி ஸ்வம் தேஹமாபாததலமஸ்தகம் தஸ்ய மத்யே வன்னிஷிகா அநீயோர்த்வா வ்யவஸ்திதஹ நீலதோ யதமத்யஸ்தா வித்யுல்லேகே பபாஸ்வரா நீவாரசூகபத்வன்வீ பீதாபாஸ்யாத் தனூபமா தஸ்யா சிகாயா மத்யே பரமாத்மா வ்யவஸ்திதஹ சப்ரம்மா சசிவசேந்திரஸ் சோக்ஷரஃ பரமஸ்வராட் ஹ்ருதகம் சத்யம் பரம் ப்ரஹ்ம புருஷம் கிருஷ்ண பிங்கலம் ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நமஹ ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் விஷ்ணோர்நுகம் வீர்யாணி ப்ரவோசய்ய பார்த்திவானி விமமே ரஜாகும்சி யோஸ்கபாயதுத்தரகும் ததஸ்தம் விஜக்ரமாணஸ்த்ரேதாருகாய விஷ்ணோரராடமசி விஷ்ணோ
பிருஷ்டபதி விஷ்ணாஸ்யப்ரே ஸ்தோ விஷ்ணாஸ்யோரசி விஷ்ணா த்ருவமதி வைஷ்ணவமதி விஷ்ணவேத்வா. பகவானின் அம்சங்களில் அதிகமாக போற்றப்படுவது திருவாழி ஆழ்வான், சுதர்சனர், சக்கரத்தாழ்வார் என்பதாக பாசுரங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருள்மிகு சக்கரத்தாழ்வார் எதிரிகளால் ஏற்படும் இன்னல்கள் அனைத்தையும் களைத்தெறிபவர். அருள்மிகு சக்கரத்தாழ்வார் பின் பலமாக கிருதயுகத்தின் நரசிம்மசுவாமி அருள்மிகு யோக நரசிம்மரா பக்தன் பிரகலாதனுக்கு 21 தலைமுறைக்கு பரமளித்த பெருமான், பக்திக்கு உகந்த பெருமான். யோகத்திலே அருள்மிகு யோக நரசிம்மரா க்ஷேத்ராய விஷ்ணு மனுஷதசஸ்யன் த்ருவதோ அஸ்ய கீரயோஜனாதஹ உரக்ஷிதிகம் சுஜனி மாஜகார. அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கையுரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையார் என்னை ஆழ்வான் என்ற விதத்தில் அருள்மிகு லக்ஷ்மி நாராயண பெருமாள். அருள்மிகு லக்ஷ்மி நாராயண பெருமாள் திருக்கோயிலிலே அருள்மிகு கல்யாண வரதராஜ பெருமாள் திருமண தடைகளை நீக்கி வைத்து திருவருள் பொழிந்தருளும் பெருமாளார். அருள்மிகு லக்ஷ்மி நாராயண பெருமாள், அருள்மிகு கல்யாண வரதராஜ பெருமாள் அருள்வாளித்தருளுகின்றனர். அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரி துஷ்டகிரக விநாசனம் தம் ஹனுமந்தம் உபாஸ்மஹே. ராம தாரக மந்திரத்தையே ஜபித்து சிரஞ்சீவியாக அமைந்தருள் இருக்கின்ற அருள்மிகு ராம பக்த அனும் ஒருவருடைய தகப்பனார் காலமானால் சாதாரணமாக 13 நாள் சுபத்தன்று பௌத்திரம் கொடுப்பார்கள். சில நவரத்தின மோதிரம் கொடுக்கிறார்கள். இதற்கான விளக்கம் என்ன? மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் சொல்லியிருக்கு. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்தேன்னா, முதல்ல குழந்தை பிறக்கும் பொழுது என்ன பண்ணுறோம், கையில் காப்புகள்லாம் போடுறோம். வெள்ளிக்காப்பு, வேப்பிலையினால காப்பு, காலில் பார்த்தேன்னா தண்டை சதங்கை இதெல்லாம் போடுவார். அந்த குழந்தைக்கு ரட்சையாகவும் அந்த குழந்தையுடைய அங்கம் ஆகப்பட்டது நல்ல வலிமை அடையிறதுக்கும் அதெல்லாம் கையில் போட்டு, இடுப்பில் வந்து அந்த பாகம் பிரிக்கணும், கீழ்பாகத்தையும் மேல்பாகத்தையும் பிறகுனம்ன்றதுக்கோசரம் அரணாக்குடி கட்டி அதில் சதங்கள்லாம் பதிச்சு, ஏன்னா அந்த குழந்தை நடக்கும் பொழுது அந்த சதங்கை ஓசை கேட்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும், கேட்குறவாளுக்கும் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும். அதனால் அந்த சதங்கையெல்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய ஒவ்வொரு பருவங்கள் வரும்பொழுது ஒவ்வொரு விதமான இதெல்லாம் சொல்கிறது. அப்புறம் பால்யம், அப்புறம் பிரம்மச்சாரி. அந்த பிரம்மச்சாரி நிலையை கடந்த உடனே கிரகஸ்தாசிரமம். அந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும்பொழுது அந்த குழந்தைக்கு என்னென்ன ஆபரணங்கள் போட்டுக்கணும் சொல்லி சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவனுடைய தாயாரோ அல்லது தந்தையாரோ, தந்தையார் சுவாமி கிட்டக்க தன்னுடைய பயணத்தை தொடங்கிட்டார்னா, ஒரு சுவாமிகிட்ட போயிட்டார்னா, 13 நாள் அன்னைக்கு அந்த குழந்தையுடைய கையில் சொர்ணத்தை போடணும் சொல்லி சொல்லியிருக்கு. எதனாலன்னா, அது வரைக்கும் சாதாரண ஒரு நிலையில் இருந்த ஜீவனாகப்பட்டது அடுத்த நிலைக்கு பிரவேசம் பண்ணுறது, அடுத்ததில் மாறுறது, அதோடைய கர்மாக்கள், அதோடைய பூஜைகள், அதோடைய புனஸ்காரங்கள், அதோடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் மாறிடும். அப்பா இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எதுவுமே கிடையாது. அவன் என்ன ஒன்றா செய்யலாம், அவன் விரதம் இருக்கணும் அவசியங்கள்லாம் இல்லை, இருந்தால் நல்லது. இருந்தால் என்ன லாபம், ஆத்ம லாபம். அந்த குழந்தைக்கு கான்சன்ட்ரேஷன், அதாவது ஒருநிலைப்பாடு ஏற்படும், சித்தத்தில் சுத்தி ஏற்படும், ஆத்மசுத்தி ஏற்படும். இதெல்லாம் அந்த அனுஷ்டானம் பண்ணி கொடுக்கும், விரதம் இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் சம்பூர்ணம் ஆகிறதுன்றது வந்து அவனுக்கு அதிகாரம் வரும்பொழுது தான். இந்த கர்மாக்கள் உடைய அதிகாரம் வரும்பொழுது அவனுடைய வாழ்க்கையாகப்பட்டது சம்பூர்ணமாகுது. ஒரு தங்கம் கிடைக்கிறது, ஒரு வைரம் கிடைக்கிறதுன்னு வச்சுங்களேன், அந்த வைரம் அப்படியே எடுத்தோன்னா அந்த வைரத்தினால எந்த விதமான ஒளியும் கிடைக்காது. அந்த வைரத்தை என்ன பண்ணுறா, ஒரு கெமிக்கலில் போட்டு அது மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணுறா. அந்த அழுக்கெல்லாம் சுத்தமான உடனே சில சிறு கோடுகள்லாம் இருக்கும், அதெல்லாம் என்ன பண்ணுறா, இன்னொரு ஒரு மிஷினை வச்சு அதை சுத்தம் பண்ணுறா. அதுக்கப்புறம் அந்த வைரக்கல்லை பட்டை தீட்டுறா. ஒவ்வொரு பாகத்தையும் நல்ல பட்டை தீட்டி பண்ணும் பொழுது அது பிரகாசமாகிறது. அந்த ஒளியாகப்பட்டது நம்மளை கவர்றது, உடனே அதில் ஆபரணங்கள்லாம் பண்ணி இல்லை சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணி அதை அனுபவிக்கிறோம். அது மாதிரி இந்த ஜீவனாகப்பட்டதை ஒரே நிலையிலே இருந்தால் அதில் எந்த விதமான அபிவிருத்தியும் கிடையாது. அதனால் ஒவ்வொரு நிலை, ஒவ்வொரு ஆசிரமம் சொல்லி பால்யத்தில் என்ன, ஒவ்வொரு இதில் நிலையில் கடந்து கடைசியில் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களுக்கு அப்பொழுது தான் அவனுக்கு தகுதி கிடைக்கிறது. அவனுடைய தகப்பனார் சுவாமிகிட்ட போன உடனே தான் அவனுடைய குடும்பத்தில் வந்த முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு ஆராதனை பண்ணுறதுக்கு அவனுக்கு அதிகாரம் கிடைக்கிறது. அந்த அதிகாரம் கிடைக்கிறதுனால அவனுக்கு கையில் அந்த சொர்ண மோதிரம் போடுறதுக்கு காரணம். அந்த சொர்ண மோதிரம் அவளுடைய வர்ணாசிரமத்தை பொறுத்திருக்கு. பிராமணனாக இருந்தால் பவித்திரம் போடணும்னு சொல்லுவா. சில அனுஷ்டானமாக இருக்கக்கூடிய மற்ற வர்ணத்தாருக்கு ஏற்றபடி பவித்திரம் போடலாம், அப்படி இல்லைன்னா நவரத்தனம் போட்டுக்கலாம். என்ன அவனுக்கு ஒரு தகுதி வருது, அதுக்கப்புறம்தான் பித்ருக்கள் ஆராதனைக்கு அவனுக்கு முழு அதிகாரம் வருது. அதோடு மட்டும் இல்லை, அவனுடைய தகப்பனார் என்ன பண்ணுறான், அக்னியில் எடுத்துன்னு போய் சேர்க்குறான். அப்படி அக்னியில் சேர்க்கும் பொழுது அவன்தான் அக்னிடுறான். ரிக்வேதத்தில் வரும், ஹே அக்னி, எங்கள் அப்பாவை கொடுக்குறண்டா, உனக்கு ஆகுதியாக சமர்ப்பணம் பண்ணுறண்டா, எடுத்துக்கோ. அவர் என்ன ஒன்றா தோஷம் பண்ணியிருக்கலாம், என்ன பாவங்களோ பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் பெருசாக பார்க்காதரா, அவரை நல்லபடியாக கரை சேரு, அந்த ஆத்மாவை எடுத்துகிட்டு போய் சுவாமின்ட்ட சேரு அப்படின்னு அக்னி கிட்டக்க பிரார்த்தனை வருது. ரிக்வேதத்தில் இந்த பாடல் வருது. எதுக்கு சொல்ல வரே, அப்படி தன்னுடைய முன்னோர்களை, தன்னுடைய பெரியோர்களை கரையேற்றக்கூடிய ஒரு மகாபாக்கியமாகப்பட்டது அவனுக்கு கிடைக்கிறது. அதை கொண்டாடுற விதத்தில் தான் அவனுக்கு பவித்திர மோதிரமும் நவரத்ன மோதிரமும் கையில் இடுறதுக்கு காரணம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சமஸ்காரங்கள் தன்னுடைய அப்பாவுக்கு கர்மாக்கள்லாம் பண்ணிட்டு வந்து அதே வருஷத்தில் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒரு கிரகணமோ இல்லை அயனங்களோ மாறினா தர்ப்பணம் பண்ணுறதுக்கான ஒரு அதிகாரம் கிடச்சி தர்ப்பணங்கள்லாம் பண்ணி தன்னுடைய பித்துருக்கள்
தன்னுடைய அம்மா வகையில் இருக்கக்கூடிய பித்ருக்கள் இவாளுக்கெல்லாம் ஆராதனை பண்ணுறதுக்கான ஒரு அதிகாரம், ஒரு உரிமை அந்த இடத்துல தான் 13வது நாள் தான் அவனுக்கு கிடைக்கிறது. அதனால தான் கையில் சொர்ணம் போடுறதுக்கான முக்கிய காரணம். அதை சில குடும்பங்களில் சம்பிரதாயமாக வச்சுருக்கா, சில குடும்பங்களில் அதை வைக்கிறதில்லை. அது அவாவாளுடைய சௌகரிய பிரகாரம் அதை சம்பிரதாயமாக எடுத்துட்டுருக்கா. விடை தேடும் வினாக்கள், வினாக்களை அனுப்ப வேண்டிய முகவரி அருள் நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 632. மின்னஞ்சல் அருள் நேரம் ஜெயா டிவி 2015@gmail.com.